ஹலோ மை டியர் டியூஜி வாரியர்ஸ், நம்ம சேனல்ல ஏற்கனவே ஜிடிஓ சிட்டியில இருக்க ஒரு சில டஃபஸ்டான மிஷன்ஸ் அண்ட் அதை எப்படி ஈஸியா ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி முடிக்கிறதுன்னு சொல்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். லைக் டில்டுடு மிஷன், பாம்ப சேவி மிஷன், ஏன் டெமாலிஷன் மேன் மிஷன் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோங்க. அந்த வரிசையில ஜிடிஓ சில இன்னும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டஃபஸ்டான மிஷன்ஸ் இருக்கு அண்ட் அதை எப்படி ஒரு சில ட்ரிக்ஸ் இல்லைன்னா கிளிச்சை யூஸ் பண்ணி ஈஸியா முடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல அஞ்சு டஃபஸ்டான மிஷன்ஸ் என்ன அண்ட் அதை எப்படி ஈஸியா முடிக்கிறதுன்றத பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஃபாஸ்டஸ்ட் போட் டியாஸ் நம்மளுக்கு கொடுப்பான் பாருங்க, அந்த மிஷன் தாங்க. அதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபாஸ்டஸ்டான போட்டை வந்து திருடிட்டு அவனுக்கு எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த மிஷன் எதனால டஃபா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டஸ்ட் போட் வந்து ஒரு டாக்ஸ்ல தான் இருக்கும் அண்ட் அந்த டாக்ஸ் சுத்தியும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து கன்ஸோட இருப்பானுங்க. இந்த மிஷன் நடக்கிறது பாத்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கேம்ல தான் நடக்கும். ஸோ நம்ம கையில அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்காது. ஸோ அதனால ஒரு சிலருக்கு வந்து இந்த மிஷன் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். பட் கவலையே வேணாம், இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அந்த டாக்ஸ் குள்ள போன நம்ம ஒரு வேலை பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போட் வந்து மேலே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கோம். அதை வந்து உள்ள இருக்க ஒரு சுவிட்சை போய் நம்ம ஆன் பண்ணாதான் அந்த போட் வந்து கீழே லூஸ் ஆகி விழும். ஸோ அந்த உள்ள போய் நம்ம டாக்ஸில் இருக்க சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணை வச்சு சுட ஆரம்பிச்சிருவாங்க செக்யூரிட்டி கார்டு. அதனாலே வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபெயில் ஆகி தான் இந்த மிஷனை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்ஸ்குள்ளே போகணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோதான். இந்த லொக்கேஷன் வந்துட்டேன்னா பட்டுன்னு கீழே இறங்குங்க. இறங்கிட்டு எவனையும் கண்டுக்காதீங்க, யாரையும் ஷூட் பண்ணாதீங்க. அவனுங்க உங்களை ஷூட் பண்ணா கூட கவலையே கிடையாது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா தான் டாக்ஸோட சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சை அமுக்கினா தான் இந்த போட் வந்து கீழே இறங்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே ஓரமாக ஓடி போய் இந்த இடத்துல என்ட்ரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் போட்குள்ளே ஏறிடுவீங்க. ஸோ எந்த ஒரு டாக் சுவிட்சையும் எதையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே போட்டை எடுத்துகிட்டு ஓடிடலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மிஷன்ஸை முடிக்கணும் அப்படின்றத அவசியமே இல்லை. இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது மிஷன் முடிக்கிறது அப்படின்றத காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. உங்களால் முடியாத பட்சத்தில் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மிஷன்ஸை முடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, மிஷனை முடிச்சாச்சு. ஸோ மிஞ்சி போனால் என்ன 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு. ட்ராவல் டைமை கட் பண்ணிங்கன்னு வைங்க 1 நிமிஷம் தான் ஆயிருக்கும் இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஸ்பீட் ரன் பண்ணிங்கன்னா இந்த கிளிச்செல்லாம் யூஸ் பண்ணி டப்பு டப்புன்னு கேமை ஸ்பீட் ரன் பண்ணி முடிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4IN. இது வந்து ஏவரி கேரிங்டன் நம்மளுக்கு கொடுக்குற முதல் மிஷன் GTA Vice City கேமில். இந்த மிஷன் நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கோர்ஸுக்கு போய் அங்கே ஒருத்தன் கல்ஃப் விளையாண்டுட்டு இருக்கவனை நம்ம போட்டு தரணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்ம கல்ஃப் கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு தேவை. அதனால் நம்ம போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் கல்ஃப் கோர்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை மாற்றினால நீங்கள் கல்ஃப் கோர்ஸ்க்குள்ளே போக முடியும். ஆனால் அப்படி போனால் கூட அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் கோர்ஸில் வந்து ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே உருவி விட்டுட்டு வெறும் எம்டி ஹேண்டடை தான் உள்ளே விடுவானுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அவனை போட்டு தள்ளுறதில் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இருங்க, நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த செக்யூரிட்டி ஃபஸ்ட் இந்த பிங்க் பார்க்கில் நின்று மிஷினை ட்ரிகர் பண்ணிடுங்க. இப்போ இங்கே காட்டுதான் அவன் மேலே நின்று கல்ஃப் ஜாலியாக விளாண்டுட்டுருப்பான். ஸோ இவனை தான் நம்ம போட்டு தள்ளணும். இப்போ நமக்கு கையில் ஒரு பிஸ்டல் கூட இல்லைன்னு வைங்களேன், இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ என் கையில் இருக்க வெப்பன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உள்ளே ஓடுறேன் செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உருவி விட்டுருவானுங்க. ஸோ கையில் வந்து எங்கிட்ட இப்போது செயின்ஸா மட்டும் தான் இருக்குது. அதாவது மீலி வெப்பன் இன்னவோ அது மட்டும்தான் அலௌடு கல்ஃப் கோர்ஸ்குள்ளே. அதனால் அது வேலைக்கு ஆகாது. நம்ம திருப்பி இப்போ வெளியே வந்து நம்மகிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி பிக்கப் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்பன்ஸோட கல்ஃப் கோர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. திருப்பி இந்த உங்கள் காருக்குள்ளே ஏறிக்கோங்க. ஏறிட்டு இங்கே ஓரமாக நிப்பாடிக்கிங்க. இந்த சிலிண்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கார் மேலே கரெக்டாக எகிரி குதிங்க. இது ஒரு 2-3 ட்ரை எடுக்கும், ஏன்னா கரெக்டாக குதிக்க மாட்டான். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி குதிச்சுட்டு பட்டுன்னு உள்ளே எகிரி குதிச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க வெப்பன்ஸை வச்சுட்டு நீங்கள் கல்ஃப் கோர்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் அங்கே மேலே நின்று கல்ஃபில் ஜாலியாக விளையாண்டுருக்கோம்னா நீங்கள் ஈஸியாக போட்டு தரலாம். இப்போ இந்த வை சிட்டி கேமில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹெவி வெப்பன்ஸ் இல்லைனா அசால்ட் ரைஃபிள் அந்த மாதிரி கன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. அது சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான வெப்பன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, அவ்வளோதான். அவனை போட்டாச்சா?
இப்போ மற்றவனை யாரையும் கண்டுக்காமல் இந்த கல்ஃபு காரை எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். மிஷன் ஈஸியாக முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது பேக் என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே போகலாம். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க கன்ஸ்லாம் இந்த மாதிரி வெளியே வந்துருமா, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ உங்கள் கண்ணுக்கு கண்ணும் கிடச்சிது, நீங்கள் மிஷினையும் ஈஸியாக முடித்த மாதிரி ஆயிரும். நம்ம லிஸ்டில் மூணாவது பிளேஸில் இருக்க மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எஸ் சார் அப்படின்ற மிஷன் தான். இந்த மிஷன் கொலனல் கார்ட்டர்ஸ் அப்படின்ற பர்சன் நம்மளுக்கு கொடுப்பான். இந்த மிஷன் அவன் என்ன சொல்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு மிலிட்ரி ஹார்ட்வேரை வந்து திருடிட்டு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மிலிட்ரி ஹார்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரைனோ டேங்க் தான். ஸோ அந்த டேங்க்கை வந்து நம்ம திருடிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த டேங்க் திருடுறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கை சுற்றிலும் நிறைய ப்ரொடெக்ஷனோட போயிட்டுருக்கோம். ஸோ ஹெவியான மிலிட்ரி ஆளுங்க வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி போயிட்டு இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு இவனுங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தூரத்துக்கு உங்கள் வண்டி அப்படியே உருட்டிகிட்டே போங்க. இவனுங்க எப்படி உருட்டிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி உங்கள் காரையும் நீங்கள் உருட்டிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே பொறுமையாக போங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் தெரியுமா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியை கொண்டு போய் அப்படியே டேங்க்குக்கு நடுவில் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், டேங்க் வந்து ஒரு சில சமயம் அப்படியே பிரேக் போட்டு நிப்பாட்டிடுவான். அப்போ வந்து நீங்கள் டேங்க்கை லூட் அடிச்சுட்டு உங்கள் கேரேஜில் கொண்டு போய் சேஃபாக நிப்பாட்டிடலாம். அது ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நீங்கள் நடுவில் அது மாதிரி விடும்போது என்ன ஆகுனா, டேங்க் சில சமயம் பிரேக் அடிக்காமல் உங்கள் மேலே மோதனான்னு வைங்க, நீங்கள் அவ்வளோதான், உங்களை கைலாசம் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமை தேவை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சேஃபரான மெத்தட் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஊட்டிகிட்டே வரீங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு இடத்துல வந்து நிற்பான் பாருங்கள். இதோ இந்த இடத்துல கண்டிப்பாக நிற்பான், ஏன்னா இது வந்து ஒரு டோனட் ஷாப்பா. ஸோ என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பாருங்கள், கோ கெட் சம் டோனட் சோல்ஜருன்ட்டு. ஸோ அவன் போய் டோனட் வாங்க போயிடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம காரை விட்டு இறங்கி அழகாக அந்த டேங்க்கை போய் லூட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டேங்க்குள்ளே ஒன்ஸ் ஏறிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா டேங்க்கு நீங்கள் வச்சுருக்கனால நீங்கள் தொட்டதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருமா, எவனுமே உங்கள் கிட்ட கூட வரமாட்டான். ஸோ அதனால் நீங்கள் டேங்க்குள்ளே ஏறுற வரைக்கும் தான் பிரச்சனை, ஏறிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அதே மாதிரி மேலே டெட்டர்னேஷனும் பார்த்துக்கோங்க, அது ஆக்சுவலாக டைமர் மாதிரி, நீங்கள் எத்தனை வாட்டி இடிக்கிறீங்கன்றது கணக்கு கிடையாது, அது மேக்ஸிமம் ஒரு டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேரேஜ் கொண்டு போய் விடணும். அப்படி இல்லைன்னா மேலே டெட்டர்னேஷன் வந்து ஃபுல்லாகி வெடிஞ்சிரும் டேங்க். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் விடணும், அது ஈஸி தான், பக்கத்தில் தான் இருக்கும். இதை இங்கே இருக்குது பாருங்கள், அவ்வளோதான், சேஃபாக கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா இந்த மிஷனும் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை ரொம்ப அதிரடியாக ஆடி தான் நான் விளையாடுவேன் அப்படின்னாலும் அப்படியும் மிஷனை முடிக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியான வெப்பன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் முடிக்க முடியும். அடுத்து நம்ம லிஸ்டில் இருக்க செகண்ட் பிளேஸில் இருக்க மிஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மார்த்தாஸ் மக்ஷாட் தான். இந்த மிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம். அதாவது நம்ம வந்து ஹெலிகாப்டரில் வந்து அவளை ஃபாலோ பண்ணோம், அவள் வந்து கீழே லிமோன்ஜில் வந்து போயிட்டு இருப்பாள். ஸோ நம்ம சேஃபாக ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அண்ட் அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவா. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எதிரில் இருக்க ஒரு பில்டிங்குள்ளே போய் அந்த பில்டிங் டாப்பு மேலே ஏறி போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும், அவளையும் அந்த காங்கிரஸ் மேனையும். ஸோ இந்த மிஷனை வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க கீழே காட்டுது பாருங்க, யூனிட் 3 குட் போட்டோகிராஃப்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு எதிரில் பால்கனிக்கு போய் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதாவது கீழே மேப்பில் வந்து பிங்க் மார்க் காட்டுது பாருங்கள். ஸோ அந்த ஹோட்டலோட சைட் டோர் வழியாக என்ட்ரன்ஸில் என்டர் ஆகி ஸ்டேர்கேஸில் ஏறி தான் நம்ம மேலே போய் பால்கனி வழியாக ஃபோட்டோ எடுக்கணும் ஆக்சுவலாக கேண்டியை. பட் இதுக்கு ஒரு சிம்பிளான சின்ன ட்ரிக் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹோட்டலுக்கு எதிரில் வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்கும், அந்த பால்கனி மேலே உங்களோட இந்த ஹெலிகாப்டர் வந்து சேஃபாக நீங்கள் பார்க் பண்ண முடியும். அங்கே நீங்கள் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேண்டியை ஃபோட்டோ எடுக்கலாம். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5-star வாண்டட் லெவல் வந்துடும். நீங்கள் இப்போ சப்போஸ் பில்டிங் மேலே ஸ்டேர்கேஸில் ஏறி ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களை போலீஸ் நீங்கள் ஸ்டேர்கேஸ் கீழே இறங்கும் போதே போட்டு தள்ளிடுவானுங்க, ரொம்ப டஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் நீங்கள் திரும்பி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஃபிலிம் ஸ்டுடியோவில் போய் சேஃபாக லேண்ட் பண்ணிடலாம்.
நீங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தான் ரிட்டர்ன் வரும். ஸோ அதனால் ஸ்லோவாக பொறுமையாக வரலான்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஏடா கூடமாக அடிப்பானுங்க போலீஸ், அடித்து இந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க வைங்க. ஸோ ரிஸ்க் அதிகம், ஹெலிகாப்டரோட காலி ஆயிடுவீங்க. அதனால் பட்டு பட்டுன்னு மிஷன் முடித்த உடனே ஹெலிகாப்டர் எடுத்தோமா வந்தோமான்ட்டு மிஷன் முடிங்க. அண்ட் ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபோட். இந்த மிஷனில் டாமியும் லான்ஸ் வேன்ஸ் லான்ஸும் சேர்ந்து டியாஸை போட்டு தள்ளுறதுக்காக முடிவு பண்ணுவாங்க. அண்ட் லான்ஸ் வேன்ஸ் லான்ஸும் எங்கேருந்தோ பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டாமி கிட்ட காட்டுவோம். அண்ட் டாமியும் பார்த்துட்டு அசந்து போய் வா நம்ம டியாஸை போட்டு தள்ளலான்னு உள்ளே போவானுங்க. இப்போ இந்த மிஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ் வேன்ஸ் லான்ஸோட ஹெல்த்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். அதாவது நீங்கள் இருக்க எனிமீஸை அடிக்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் லான்ஸ் வேன்ஸ் லான்ஸோட ஹெல்த் கம்மியாச்சுன்னு வைங்களேன் அவன் செத்துட்டாங்கன்னா கூட மிஷன் ஃபெயில் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி டியாஸோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆளுங்க வந்து காவலுக்கு இருப்பானுங்க. ஸோ அவனுக்கு கையிலையும் பார்த்தீங்கன்னா அசால்ட் ரைஃபிள் எஸ்எம்ஜி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மிஷனை முடிக்கிறது வந்து ரொம்பவே டஃபாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க கார்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்ட்ஸை தாண்டி தான் நம்ம உள்ளே போய் டியாஸ் மேன்ஷனுக்குள்ளே என்டர் ஆகும். கரெக்டாக அப்படி போகாமல் இங்கே இருக்க ஆளுங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு தள்ள ஆரம்பிங்க தூரத்தில் இருந்து. இதோ இந்த இருக்கானுங்க பாருங்க, அப்படியே உங்களோட அசால்ட் ரைஃபிளை வச்சு அப்படியே பொறுமையாக இங்கே இருக்க ஆளுங்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிருங்க. இன்னொரு ரெண்டு பேர் இருப்பானுங்க பாருங்க. ஸோ இவனுங்களையும் காலி பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்த்து கூட கம்மியாகாது நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா. இது ஆக்சுவலாக ஒரு ட்ரிக்கு கிடையாது, ஒரு கிளிச்சு தான். ஸோ இப்போது எல்லாம் இங்கே இருக்கவங்களை போட்டு தள்ளணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போங்க. இப்போ இங்கே டோர் க்ளோஸ் ஆகிருக்கா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியாஸோட மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நம்மளால் போக முடியாது. கீழே வந்து டோர் இஸ் லாக்டு, ட்ரை அனதர் ரூட்டுன்ற மாதிரி காட்டும். பட் ஆனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக நான் போகிற மாதிரி இந்த பிளாக் கலர் மார்க்கில் வந்து நின்றுக்கோங்க. இந்த சைடில் இருக்க டோர் பிளாக் மார்க்கில் நின்று ஸ்ப்ரிண்ட் அடிங்க, ஓடிக்கிட்டே இருங்க, கிளிச்சாகி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு யாரையுமே காலி பண்ண தேவையில்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இங்கே டியாஸ் நின்றுட்டுருப்பான் சில மாதிரி அசால்ட்டாக அவனை போட்டுத்தலுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆமோ அவன் மேலே வந்து குண்டடி படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சைடில் இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிங்க, ஒரு நாலு அடியில் செத்துருவான் அவன், அவ்வளோதான், காலி ஆகிட்டானா? இப்போ அவ்வளோதான். இங்கே ஆக்சுவலாக பிங்க் கலர் மார்க்கர் மேப்பில் உங்களுக்கு காட்டிகிட்டே தான் இருக்கும் டியாஸ் அங்கே இருக்க மாதிரி. பட் ஆனால் ஆக்சுவலாக அவன் செத்துட்டான். ஸோ இப்போ நான் போகிற ரூட்லேயே திருப்பி எக்ஸிட் ஆகுங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது போய் எக்ஸிட் ஆனீங்கன்னா எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ மேன்ஷன் விட்டு கீழே இறங்கி ரைட்டில் திரும்பி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டே இருங்க. நீங்கள் மேன்ஷன் விட்டு எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக எக்ஸிட் ஆக மாட்டீங்க, கட்சின் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளின மாதிரி காட்டும். அண்ட் டியாஸையும் நீங்கள் போட்டு தள்ளின மாதிரி ஆயிரும். மேன்ஷனை இப்போ டாமி டேக் ஓவர் பண்ணிடுவான், ஒருத்தனை கூட அடிக்காமல் வெறும் ஸ்ட்ரெயிட்டாக டியாஸை காலி பண்ணிவிட்டு. 2002 ரிலீஸ் ஆன இந்த கேமில் அந்த டைம்லேயே நம்ம மிஷன்ஸ்லாம் கேம் சொல்கிற மாதிரி தான் முடிக்கணும்னு இல்லாமல் நம்மளை க்ரியேட்டிவாக யோசிக்க வச்சு ஒரு ஒரு மிஷன்ஸையும் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே வேறு லெவல் தாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.